சரிங்க நான் கூட ரொம்ப தெளிவாக எளிமையாக சாதாரண ஒரே ஒரு வரி கேள்வி என்னென்னா மகிழ்ச்சி உண்மையிலேயே உங்கள் வாழ்வில் திருமணத்திற்கு முன்னர் இருந்ததா பின்னர் இருந்ததா ஒரே வரியில ஒரு சம்பவத்தை சொல்லி நான் சொல்றேன் ஒரே ஒரு சின்ன அனக்டோட் நீங்க நீங்க மனைவியை கூட்டு வந்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்குங்கிறதுக்காக நீங்க அவங்கள பார்த்தாலும் சொல்ல வேண்டாம் நான் அதை மறந்துட்டேன் ஒரு கல்யாண வீட்டில் என்னுடைய மனைவியும் என்னுடைய அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க ஆ நான் நடந்து போகிறேன் ஒரு படிக்கட்டில் தடிக்கி விழுக போகிறேன் என்னுடைய பெத்த தாயினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு நான் தடிக்கி விழுக போகிறப்ப சாமியே போ சாமி என்ன ராசா ஆயா அடிக்கடி பட்டுருச்சா சாமி காலைல ஒன்று ஒன்றும் இல்லை சரி சரி ரொம்ப சந்தோஷமியா பார்த்து போகிறாச்சா இதுதான் யார் எங்கள் அம்மா என் மனைவி வந்து என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க கண் என்ன முதுகுலையாக இருக்குது இந்த படியை பார்த்து நடக்க தெரில ஒன்றையெல்லாம் கூப்பிட்றாங்க வாரியா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் அப்படின்னு திட்டுறா ரெண்டு அன்பு தான் ஆனால் தாயினுடைய அன்பு பரவசமான அன்பு அது நேச்சுரல் இன்ஸ்டிங்ட் ஒரு கோழிக்கு இருக்குது ஒரு மாட்டுக்கு இருக்குது ஒரு ஆட்டுக்கு இருக்குது ஆனால் என்னை கண்டிக்கிற உரிமை ஒரே ஒருத்திக்கு தான் உலகத்தில் இருக்கு அது மனைவி தான் அவள் தான் இந்த பெட்டர் காப் கடைசி வரைக்கும் துணையாக இருக்க போறவ அவள் தான் அதனால தான் கொன்றை வேந்தனில் சொன்னாங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்ட்டாங்க இல்லறத்துக்கு மீறிய ஒரு நல்லறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன பிற்பாடு மனைவியோடு வாழ்கின்ற அந்த திருமணத்திற்கு பின்பு வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு மனிதன் மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு வாழ்கின்ற வாழ்க்கை தனக்காக வாழ்கின்ற வாழ்க்கை அன்பை பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை ஆனால் திருமணத்துக்கு பிறகு வாழ்கின்ற வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை பெற்ற அன்பை கொடுக்கும் வாழ்க்கை அது அன்பை பெறும் வாழ்க்கை இது அன்பை கொடுக்கும் வாழ்க்கை பெறுவதில் மகிழ்ச்சி அல்ல கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி எனவே திருமணத்திற்கு பின்புதான் ஒரு மனிதன் நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ்க